ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம சாமுவேல் ஜான்சன் எழுதின லைஃப் ஆஃப் மில்டன் அப்படிங்கிற டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாமுவேல் ஜான்சன் வந்துட்டு மில்டன் வந்து என்ன மாதிரியான ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்க, அண்ட் என்ன மாதிரியான எழுச்சிஸ் எழுதியிருக்காங்க, மில்டனோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது, அண்ட் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன, அண்ட் அவர் எங்கே படித்தார், அண்ட் அவங்களுடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற ஹோல் டீட்டெயில், அதாவது மில்டனை பார்த்தீங்கன்னா ஹோல் டீட்டெயிலை வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் மாதிரி அவர் வந்து ரைட்டிங்ஸாக எழுதியிருப்பார். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜான்சன், ஓகேங்களா? ஸோ சாமுவேல் ஜான்சன் யார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, மேஜர் லிட்டரரி கிரிட்டிக் அண்டு பயோகிராஃபர், ஓகேங்களா? ஸோ ஒரு மேஜரான, இப்போ லிட்டரரி கிரிட்டிக் பண்ணுற பர்சன்ஸில் வந்துட்டு குறிப்பிடப்பட்ட ஒரு மேஜரான ஒரு கிரிட்டிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாமுவேல் ஜான்சன் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பயோகிராஃபர்னு சொல்லலாம், அதாவது பயோகிராஃபி எழுதுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பயோகிராஃபி ரைட்டர் அப்படின்னும் அவரை வந்து நம்ம வந்து சொல்லலாம். கிரேட்டஸ்ட் ஒர்க் எவருடைய, அந்த சாமுவேல் ஜான்சனுடைய கிரேட்டஸ்டான ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா லீவ்ஸ் ஆஃப் தி பாயிட்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ த லீவ்ஸ் ஆஃப் தி லைஃப்ஸ் ஆஃப் தி பாயிட்ஸ் அப்படிங்கிற இந்த ரைட்டிங்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 52 இங்கிலீஷ் பாயிட்ஸோட ஹிஸ்டரியை வந்து எழுதியிருப்பார். 52 இங்கிலீஷ் பாயிட் ரைட்டர்ஸோட ஹிஸ்டரியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த லீவ்ஸ் ஆஃப் தி பாயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ஸில் நம்ம சாமுவேல் ஜான்சன் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் பயோகிராஃபி ஆஃப் மில்டன் இஸ் இன் 3 செக்ஷன்ஸ். ஸோ அவர் எழுதின மில்டனோட பயோகிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 செக்ஷன்ஸாக வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். மொத்தம் 3 செக்ஷன்ஸாக பிரித்து எழுதியிருக்கிறாரு. இன் சைல்டுஹுட், ஓகேங்களா? ஸோ சைல்டுஹுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்க்ரோஃபோலா, ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து ஸ்க்ரோஃபோலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சின்ன வயசில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அண்டு ஜான்சன் டிக்ஷனரி வாஸ் பப்ளிஷ்டு இன் 1755, ஓகேங்களா? ஸோ ஜான்சனுடைய டிக்ஷனரி வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1755 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்டு ஜான்சன் ஃபவுண்டட், ஓகேங்களா? ஸோ ஜான்சன் ஃபவுண்டட் தி கிளப், ஓகேங்களா? அவர் வந்து ஒரு தி கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் வந்து அவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1764 வந்துட்டு ஜான்சன் வந்து கிளப்பை வந்து அவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. தி ஃபர்ஸ்ட் செக்ஷன் டீல்ஸ் மில்டன்ஸ் லைஃப் அண்டு கேரக்டர். ஸோ இந்த மில்டனோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வந்து பிரிச்சிருக்காரு. ஏன்னா 3 செக்ஷனாக பிரித்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து என்ன டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டனோட லைஃப் அண்டு கேரக்டரை வந்து டீல் பண்ணுற விதமாக இருக்கும். அண்டு செகண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் மில்டன்ஸ் பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ், ஓகேங்களா? ஸோ செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மில்டனுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்ஸை, பொலிட்டிக்கல், ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ஒர்க்ஸை வந்துட்டு பேஸ் பண்ண மாதிரி செகண்ட் செக்ஷனை வந்து எழுதியிருப்பார். அண்டு தேர்டு செக்ஷன் வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரெசன்ஸ் டிஸ்கஷன்ஸ், ஓகேங்களா? ப்ரெசன்ஸ் ஏ வந்து சேர்ந்து எழுதியிருப்பேன், நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் ஏ டிஸ்கஷன் ஆஃப் மில்டன்ஸ் டிக்ஷன் வெர்சிஃபிகேஷன் அண்டு ஜீனியஸ். ஸோ தேர்டு செக்ஷன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொற்பொழிவு, மில்டனுடைய சொற்பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அண்டு வெர்சிஃபிகேஷன் அவருடைய அந்த விஷயங்களை எல்லாம் சரிபார்க்கிறத பற்றியும், அண்டு தேர்டு வந்து ஜீனியஸ் அவர் ஒரு மேதை அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குற மாதிரி 3 செக்ஷனாக வந்து இந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் ஜான்சன் வந்து எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து மில்டன்ஸுடைய ஃபேமிலி, ஓகேங்களா? ஸோ மில்டனுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ கிரேட் லேண்ட்லார்டு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய அவருடைய கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலச்சுவாந்தர், லேண்ட்லார்டு அப்படின்னு, ரொம்ப பணக்காரங்க நிறைய நிலம் வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பெரிய நிலம் வச்சுருக்க பணக்காரங்களாக வந்து அவருடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இருந்திருக்காங்க. பட் ஹூ லாஸ்ட் ஹிஸ் எஸ்டேட் ஜூரிங் தி வார் ஆஃப் ரோசஸ், ஓகேங்களா? ஸோ அவருடைய எஸ்டேட்ஸ் எல்லாமே, அவர் நிறைய நிலப்பகுதி வச்சிருக்காருல்ல, ஸோ அந்த நிலப்பகுதிகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இழந்துடுறாரு அவருடைய கிராண்ட் ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிற ஒரு, ஓகேங்களா? வார் ஆஃப் ரோசஸ்னு வந்து நமக்கு வந்து சோசியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டு நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கு. ஸோ அந்த வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிற அந்த போர் சமயத்தில் அவருடைய நிலப்பகுதிகளை எல்லாமே வந்து இழந்துடுறாரு. யார் அப்படின்னா மில்டனுடைய கிராண்ட் ஃபாதர். அண்டு மில்டன் வந்து எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1608 வந்துட்டு மில்டன் வந்து பிறக்கிறாரு. ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டஸ்டன்ட் தான், அதாவது வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அதுக்கு எதிராக வந்து அது வந்து இப்படி சரியில்லை, இதை எப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும்னு சொல்லி ஒரு கிளர்ச்சியாளர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து அரசுக்கு எதிராக அவங்க கொடுக்குற சில விஷயங்களை வந்துட்டு தவறானதுன்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்கள நம்ம வந்து ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், கலவரத்தில் ஈடுபடுறவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா நம்ம மில்டனுடைய ஃபாதராக இருந்திருக்காங்க. அண்ட் மில்டன் வாஸ்
ட்ரைனட் இன் மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ நமக்கு வந்து மில்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிட்ரேச்சர் ஃபீல்டில் மட்டும்தான் வந்து மில்டன் நமக்கு வந்து தெரியும் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு லிட்ரேச்சர் ரைட்டிங்கை தவிர மியூசிக்கும் வந்து ரொம்ப வெல்வர்ஸாக தெரியும், அவருக்கு மியூசிக் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மில்டன்ஸ் பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர். ஸோ மில்டனுடைய பிரதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் மில்டனுக்கு வந்து சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ ஆனி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து மில்டனுக்கு இருக்காங்க. அந்த ஆனி அப்படிங்கிற ஒரு சிஸ்டரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட் பிலிப்ஸ், ஓகேங்களா. ஸோ எட்வர்ட் பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க லேட்டராக. அண்டு ஃபாதர்ஸோட ஹவுஸ், அவங்களுடைய மில்டனுடைய ஃபாதர் ஹவுஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஈகிள், ஓகேங்களா, SPREADEAGLE ஸ்ப்ரெட் ஈகிள் அப்படின்னு சொல்லி மில்டனுடைய ஃபாதர்ஸோட ஹவுஸை வந்து நம்ம அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஃபாதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரீவ்னர். ஸ்கிரீவ்னர் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு வேர்டு கிடையாது. இது வந்து எதுக்காக நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கிரீவ்னர் என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாது, அதுக்காக அந்த வேர்டை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மில்டனோட ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர் தான், ஸ்கிரீவ்னர் அப்படின்னா ரைட்டர். அண்ட் ஸ்கிரீவ்னரை வந்து தொழில் முறை எழுத்தாளர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்கிரீவ்னருங்கிற வேர்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மில்டனோட ஃபாதர் வந்து ஒரு ரைட்டராக வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் மில்டனோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா educated by Thomas Young at home, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் வந்து அவர் வந்து வீட்லேயே தான் வந்து படிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா தாமஸ் அப்படிங்கிற பர்சன் வந்துட்டு வீட்டிலருந்தே வந்து டீச்சர், ஓகேங்களா, தாமஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து டீச் பண்ணியிருக்காரு மில்டனுக்கு. அண்ட் லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் பவுல் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு நம்ம மில்டன். அங்கே வந்து யார் டீச் பண்ணியிருக்காங்கன்னா மிஸ்டர் ஹில் அப்படிங்கிற ஒரு பர்சன் செயின்ட் ஸ்கூலில், ஓகேங்களா, செயின்ட் பவுல் ஸ்கூலில் வந்துட்டு டீச் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ஹில் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து யார் எஜுகேட் பண்ணாங்க அண்ட் வந்து ஸ்கூலில் யார் எஜுகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மில்டனை பற்றி கொஸ்டின் ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்டு ஜாயினட் கிறிஸ்ட் காலேஜ் லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் படிக்கிறாரு அண்ட் லேட்டர் வந்து செயின்ட் பவுல் ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பேஸ்டான காலேஜில் வந்து கிறிஸ்ட் காலேஜில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பேஸ்டான காலேஜில். அண்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசர், இதுவும் ஒரு வேர்டு தான், சீசர் SIZAR அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஓகேங்களா. சீசர் அப்படின்னா ஸ்காலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே கிடைக்கிற ஸ்காலரை யூஸ் பண்ணி அது மூலமாக படிக்கிறதை நம்ம வந்து சீசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்ட் காலேஜில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக மில்டன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அட் தி ஏஜ் ஆஃப் 16, 16 வயசில் ஜாயின் பண்ணுறாரு யார் அப்படின்னா நம்ம மில்டன். அட் தி ஏஜ் ஆஃப் 18 பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்டு எலிஜிஸ், 18 வயசுலேயே மில்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிஸ் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ரைட்டிங் எலிஜிஸ் வந்து எழுதியிருக்காரு. என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் லாங்குவேஜஸில் மில்டன் வந்து எலிஜிஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு இன் 1632, ஓகேங்களா, 1632 நம்ம மில்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எம்ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு, எம்ஏ வந்து முடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹார்டனில் அவர் இருக்கும்போது ஹார்டன் அப்படின்னா பிளேஸ், ஓகேங்களா, ஹார்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸாக வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டே பண்ணி கிரீக் அண்ட் லாட்டின் ரைட்டிங்ஸை வந்து நிறையா படிக்கிறாரு. கிரீக் அண்ட் லாட்டின் ரைட்டிங்ஸில் இந்த ரைட்டரை தான் படிக்கணும் இந்த ரைட்டர் தான் படிக்கணும்னு இல்லை, அவரால் 5 வருஷம் எவ்வளோ புக்ஸை படிக்க முடியுமோ அவ்வளோ புக்ஸை வந்து அவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு நமக்கு 1634 வந்து எழுதுறாரு, ஓகேங்களா. ஸோ மாஸ்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங். ஸோ இந்த ரைட்டிங்கை வந்துட்டு எதனுடைய இன்ஸ்பிரேஷனில் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமர் எழுதின CIRCE, சிர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்பெல் நான் கரெக்டாக பண்ணிடுறேன், CIRCE அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு மாஸ்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு நமக்கு மில்டன் வந்து எழுதுறாங்க. அண்டு லேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா லிசிடஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை 1637 வந்துட்டு மில்டன் எழுதுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிஜி. ஸோ இந்த எலிஜியை வந்து நமக்கு நான் எல்லாத்துக்குமே தெரியும் லிசிடஸ் மில்டன் அப்படின்னா லிசிடஸ்னு தெரியாமல் யாருமே இருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டிங், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எலிஜி எழுதியிருக்காரு 1637 யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எட்வர்ட் கிங் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக, அவர் இறந்து போனதுக்காக இந்த ரைட்டிங்ஸை வந்துட்டு மில்டன் வந்து எழுதுறாங்க. அண்ட் ஹி ரோட் ஆர்கடஸ், ARCADES, ஓகேங்களா. ஸோ ஆர்கடஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு
1637ல வந்துட்டு எழுதுறாங்க. ஆர்கடஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ராமா, ஓகேங்களா? ஸோ மில்டனுடைய நிறைய பொயட்ரிஸ் தான் நமக்கு வந்து தெரியும், எபிக்ஸ் வந்து தெரியும், பட் இருந்தாலும் அவர் ட்ராமா எழுதியிருக்காரு. ஆர்கடஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவையும் அவர் 1637லேயே லிசிடாஸ் எழுதின அதே இயரில் நமக்கு ட்ராமாவும் ஒன்று வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் அவங்களுடைய மதர், ஓகேங்களா? ஸோ மில்டனுடைய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வருஷத்தில் 1637ல வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் வெளியூருக்கு வந்து டூர் மாதிரி கிளம்புறாரு. யூரோப்பில் இருக்க பல பிளேசஸை வந்து விசிட் பண்ணுறாரு. 1638ல வந்து அவருடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யூரோப்பில் இருக்க நிறைய பிளேசஸை வந்து விசிட் பண்ணுறாரு. அண்டு இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து அதிகமான நாட்களை வந்து தங்கியிருக்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இட்டாலியில் நிறைய நாட்களை வந்து தங்கியிருக்கிறாங்க. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரன்ஸில் வந்துட்டு தங்கியிருக்கும்போது இவர் வந்து நிறைய வெர்சஸை வந்து எழுதுறாரு, நிறைய வேர்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹி விசிட்டட் கலீலியோ இன் பிரிசன். ஸோ லேட்டர் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிசனில் ஜெயிலில் இருந்த கலீலியோவை கூட இவர் போய் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ரொம்ப குறிப்பிடப்படும்படியான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஹி ரோட் எபிடாஃபியம் Epitaphium Dominus, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரைட்டிங் வந்து எலிஜி. இந்த எலிஜியை வந்து யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா இவருடைய ஃப்ரெண்டு சார்லஸ் டியோடெட்டி, ஓகேங்களா? ஸோ அதாவது எபிடாஃபியம் டாமினியஸ் அப்படிங்கிற ஒரு எலிஜியை வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு சார்லஸ் டயோடெட்டி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக நம்ம மில்டன் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் ஜான்ஸ் வந்து இவரை என்ன கிரிட்டிசைஸ் பண்றார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பரிங் அவே ஹிஸ் பேட்ரியாட்டிசம் இன் அ போர்டிங் ஸ்கூல், ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சன் வந்து மில்டனை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. மில்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பொயட்ரியை கூட ஒன்று எழுதியிருக்காரு. அது யாருக்காக பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன், எட்வர்ட் ஃபிலிப்ஸ், ஓகேங்களா? அவங்களுடைய சிஸ்டரை வந்து லேட்டராக மேரேஜ் பண்ணுறாருல்ல, ஸோ அவர் தான். ஸோ அவருக்காக ஹிஸ்ட்ரி பொயட்ரி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கையும் மில்டன் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்டு ட்ரீட்டசி ரெஃபர்மேஷன் பேஸ்டாக ட்ரீட்டசின்னா நம்ம கட்டுரை, ஓகேங்களா? ஸோ ரெஃபர்மேஷன் பேஸ்டாக வந்துட்டு கட்டுரை எழுதியிருக்காரு. ரெஃபர்மேஷன் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது சம்மந்தமாக வந்து இவர் வந்து ஒரு ரைட்டிங்ஸை வந்து எழுதியிருக்கிறாரு. எப்போ அப்படின்னா 1641ல வந்து எழுதுறாரு. பட் அந்த ரைட்டிங் தான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது, ஒரு என்ன சொல்ல மக்களுக்கு இடையில வந்து ஒரு ஒரு குழப்பத்தையும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாகவும் இந்த ரைட்டிங்ஸ் வந்து போய் சேருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இது இதோட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர்மேஷன் ஆஃப் தி சர்ச் இன் இங்கிலாந்து, ஓகேங்களா? ஸோ இங்கிலாண்டில் இருக்க சர்ச்சஸை வந்து மறுசீரமைக்கிற மாதிரி, அதில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர மாதிரியான ஐடியாஸை வந்துட்டு இந்த ரைட்டிங் வந்துட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. அண்ட் ஹி மேரீடு, ஓகேங்களா? லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா பவுல், மேரி பவுல் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்துட்டு மில்டன் வந்து அவருடைய 35வது வயசில் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. பட் கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை விட்டு போயிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்கள விட்டு ஓடி போயிடுறாங்க. அண்டு மில்டன் பப்ளிஷ்டு நம்பர் ஆஃப் பேம்ப்ளெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி மேரி பவுல் அவங்க அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேம்ப்ளெட்ஸ் வந்து துண்டு பிரசுரங்களை வந்துட்டு நிறைய எழுதுறாரு. அந்த பேம்ப்ளெட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த பேம்ப்ளெட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டிவோர்ஸ், ஓகேங்களா? ஆன் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு தி டாக்டரின் அண்ட் தி டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை 1644ல் வந்து இவர் வந்து எழுதுறாரு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்டன் டேர்னர்டு அகைன்ஸ்ட் தி பிரஸ்பைட்டேரியன்ஸ், ஓகேங்களா? ஸோ லேட்டராக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன் வந்துட்டு பிரஸ்பைட்டேரியன்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் மெம்பர்ஸுக்கிட்ட வந்து மெம்பர்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாரு. பிரஸ்பைட்டேரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ்னா வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களுடைய அத்தாரிட்டிஸாக இருந்த பிரஸ்பைட்டேரியன்ஸ், அதாவது வேதங்கள்னா அப்படி தான் இருக்கணும், கடவுள்னா அப்படி தான், சர்ச்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அவங்க ஒரு இதாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக மில்டன் வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் மேரி பவுல் கேம் பேக். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து மேரேஜ் ஆன மில்டனுடைய ஒய்ஃப் வந்துட்டு மேரி பவுல் அப்படிங்கிறவங்க எஸ்கேப் ஆகிறாங்க, அதாவது ஓடுறாங்க. திரும்ப மறுபடியும் வந்து அவங்களுடைய ரீஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ கம்பேக் ஆயிடுறாங்க, திரும்ப வந்து மில்டனோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்
1644 he wrote Areopagitica. Okay, so Areopagitica அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை வந்துட்டு மில்டன் வந்துட்டு 1644 வந்து எழுதுறாரு. அண்ட் அடுத்தது இன் 1645 வந்துட்டு ஸ்மால் வேல்யூம் ஆஃப் பொயட்ரி. ஓகேங்களா, ஸோ ஒரு சின்ன வேல்யூம் ஆஃப் பொயட்ரியை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க 1645. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஃபேமஸான போயம் எல் அரிக்ரோ அண்ட் ஐ பென்சரஸோ அப்படிங்கிற ஒரு போயம் ரைட்டிங்கும் அந்த ஒரு ஸ்மால் வேல்யூம் ஆஃப் ரைட்டிங்ஸில் இருக்கு. அண்ட் இன் 1645 அதே இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ரோட் ஐ கான்க்ளாஸ்ட். ஓகேங்களா, ஐ கான்க்ளாஸ்ட் அதாவது ஸ்பெல் பண்ணுறேன் ஐ CONOCLASTS ஐ கான்க்ளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்துட்டு 1645 வந்து எழுதுறாங்க. ஹி ஃபவுண்ட் இட்ஸ் வித் ஹி ஃபால்ட். அதில் வந்து அவர் என்ன விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் சார்லஸ் ஒன்னை வந்து ஃபால்ட் பண்ணி சொல்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அந்த ஐ கான்க்ளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் வந்து மில்டன் வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்க்குறீங்கன்னா பிகம் ஏ லாட்டின் செக்ரட்டரி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு மில்டன் வந்து லாட்டின் செக்ரட்டரியேட்டாக வந்து அவர் வந்து மாறுறாங்க. அண்டு மில்டனுடைய அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பாப்புலி. ஓகேங்களா, வேர்டெல்லாம் வந்து லாட்டின் வேர்டை அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ லாட்டின் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் அதனுடைய ஸ்பெல்லும் நான் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து மில்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சியோ DEFENSIO டிஃபென்சியோ POPULI பாப்புலியோ அதாவது வந்து பியூப்புள்னு கூட நம்ம PUPIL சொல்லுவோம்ல அந்த மாதிரி POPULI அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ இந்த ரைட்டிங்கை வந்து அவர் வந்து அடுத்தது வந்து எழுதுறாரு. அண்டு இன் 1651 வாஸ் ரிப்ளை டு தி சப்போர்ட்டர் ஆஃப் தி கிங் சால்மசியஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணுறாருனா 1651 வந்துட்டு சால்மசியஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் மூலமாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங்கோட சப்போர்ட்டருக்கு வந்துட்டு ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த ரைட்டிங் தான் சால்மசியஸ் அப்படிங்கிற ஒரு நேம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிஃபென்ஸ் ரேஜிஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்து லேட்டராக வந்து எழுதுறாரு. மில்டன்ஸ் பேம்ப்ளட் ரிசீவ்டு 1000 pounds ஃபார் இட். ஸோ இந்த ரைட்டிங்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளட்டுக்காக 1000 pounds வந்து அவருக்காக வந்து கிடைக்கிது. அந்த அளவுக்கு அது பெஸ்டான ரைட்டிங்காகவும் இருந்திருக்கு. மேரி பவுல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேரி பவுல் வந்துட்டு 1653 வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் ஒய்ஃபாக கேத்தரின் வுட்காக் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறார். ஓகேங்களா, ஸோ லேட்டராக வந்துட்டு கேத்தரின் வுட்காக் அப்படிங்கிற பொண்ணை செகண்டாக வந்து மேரேஜ் பண்ணுறாரு மில்டன். அவங்களும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துலேயே 1657 வந்துட்டு சைல்டு பர்த்தும் போது அதாவது வந்துட்டு அவங்களுக்கு மகப்பேறு குழந்தை பிறக்கும் போது கேத்தரின் வுட்காக் வந்து இறந்து போயிடுறாங்க மில்டனோட செகண்ட் ஒய்ஃபும். ஓகேங்களா, அண்ட் டிஃபென்சியோ பாப்புலிஸ் இது அடிக்கடி வந்துடுதுங்க. ஸோ டிஃபென்சியோ பாப்புலிஸ் அப்படிங்கிற ஃபேமஸான ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது அண்டு சட்டரிக்கல் பேஸ்டான ரைட்டிங். ஓகேங்களா, டிஃபென்சியோ பாப்புலிஸ் POPULIS ஸ்பெல் பண்ணி வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, யூஸாக இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த ரைட்டிங் வந்து சட்டரிக்கல் ரைட்டிங்காக பேஸ் பண்ணுது. அண்டு இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரொம்ப முக்கியமான ரைட்டிங்ஸை வந்து பிளான் பண்ணுறாரு. ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரைட்டிங்ஸை வந்து பிளான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாட்டின் டிக்ஷனரி, எப்படியாவது லாட்டின் டிக்ஷனரி எழுதிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. பட் அவர் கடைசி வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது, லாட்டின் டிக்ஷனரி அவரை வந்து முடிக்க கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து அவர் வந்து எழுதணும்னு நினச்சி ஆசைப்படுறாரு. அது பார்த்தீங்க அப்படின்னா எதோட முடியுதுன்னா தி நார்மன் கான்குவஸ்டோட முடியற மாதிரி அவருடைய ரைட்டிங் அது வந்து இருக்கும். 1666 வரைக்கும் உள்ள வரலாறை வந்து அதில் வந்து எழுதியிருப்பாரு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிக் போயம் பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு போயமை வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அண்டு 1658 ஓகேங்களா, ஸோ 1658 பார்த்தீங்கன்னா பிகேம் பர்பிளைண்ட், ஓரளவுக்கு வந்து கண்ணு தெரியாமல் மங்களாக கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு 1658 மில்டன் வந்து போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடுது. அண்டு எபிக் போயம் பாரடைஸ் லாஸ்ட் ஓகே ஆல்ரெடி பார்த்தாச்சு, அப்படியே நெருக்க நெருக்கமாக எழுதியிருக்கிறனால எந்த லைனை எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போகுது. அண்டு இவ்வளோ இதாக எழுதுறது காரணம் என்னென்னா ஒரு சீக்கிரமாக அதாவது ஒரே இதில் வந்துட்டு சும்மைக்கு அழிச்சு அழிச்சிட்டு எழுதாமல் இருக்கலாம், ஒரே இதுக்குள்ளே எழுதலான்னு தான் இவ்வளோ நெருக்கமாக எழுதுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவலாக இருக்கும்னு நம்புகிறேன், அப்படி விஷுவல் இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ் வந்து வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் II வந்து
மறுபடியும் வந்து அரியணைக்கு வராரு, கிங்கா வந்து சார்லஸ் டூ வர்றாரு. ஸோ சார்லஸ் டூ வந்து மில்டன் வந்து நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பதவியிலிருந்து எடுத்துறாங்க. லேட்டரிங் செக்ரட்டரியாக இருந்திருப்பாருல்ல, ஸோ அந்த மாதிரி பதவியிலிருந்து அவரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ அவருடைய பொசிஷன்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அப்ஸ்கர்சிட்டி அண்டு ஸ்குவலர், ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு ஏழ்மையாலையும் கொஞ்சம் வசதி இல்லாமையும் ரொம்ப பாதிப்பு கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து மில்டன் வந்து போயிடுறாரு. அஸ் அ பிளைண்ட் மேன் suffering from obscurity, obscurity, ஓகேங்களா, அண்டு ஸ்குவேலர் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லலாம். அண்டு ஹி மேரிட் எலிசபெத் மின்ஷல். ஸோ தேடா மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில, நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில எலிசபெத் மின்ஷல் அப்படிங்கிற ஒரு லேடியை மூணாவதா வந்து மில்டன் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ டோட்டலாக மில்டனுக்கு மூணு மேரேஜ், ஓகேங்களா, மூணு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அண்டு இன் 1661 பார்த்தீங்கன்னா ஹி ரோட் அ புக் ஆன் கிராமர். ஸோ 1661 கிராமர் பேஸ்டாக ஒரு புக்கை வந்து மில்டன் வந்து எழுதியிருக்காரு. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடன்ஸ் காமன்ஸ்டு கிராமர், காமன்ஸ்டு, அதாவது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ACCIDENCE, அசிடன்ஸ் காமன்ஸ், COMMENCED, காமன்ஸ்டு கிராமர் அப்படிங்கிற ரைட்டிங்கை 1661 மில்டன் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து கிராமர் பேஸ்டானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரடைஸ் லாஸ்டோட கம்போசிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபிலிப்ஸ் ஹிஸ் நெஃப்யூ, ஓகேங்களா, எட்வர்ட் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மில்டன் தங்கச்சியோட வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட், ஓகேங்களா. ஸோ அவரோட ஹெல்ப்போட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டட் தி ஸ்பெல்லிங் அண்டு பன்ச்சுவேஷன். ஸோ அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா பன்ச்சுவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிப் அப்படிங்கிறவரோட உதவியோட பாரடைஸ் லாஸ்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அண்டு மில்டன் கம்ப்ளைனட் ஹி ஹேட், மில்டன் வந்து அந்த டைமை வந்து அவர் என்ன மாதிரியான வேர்ட்ஸில் சொல்கிறாருன்னு பாருங்க, ஹி ஹேட் ஃபாலன் ஆன் ஈவில் டேஸ் அண்ட் ஈவில் டங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம், அந்த பிளைண்டா இருக்கிற அந்த சமயத்துல எப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த கொட்டேஷன் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் டியூரிங் தி பிளேக், ஸோ பிளேக் வந்து அப்போ ரொம்ப உச்சத்துல இருக்கு அப்போதைக்கு. ஸோ அந்த பிளேக் வந்து எப்போனா 1665 வந்து பிளேக் வந்து இருக்கு. அந்த ஒரு டைம்ல வந்துட்டு இவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்வுட் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா இவருடைய அந்த பாரடைஸ் லாஸ்டோட ஃபுல் வெர்சனை வந்து ஷோ பண்றாரு, காட்டுறாரு, நான் எழுதியிருக்கேன் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ பண்றாரு. ஸோ கம்ப்ளீட்டடான ஒரு மான்ஸ்கிரிப்டை வந்து அவங்கள்ட்ட காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த லேடி வந்துட்டு சஜஸ்டட் டு ஹிம் தட் ஹி ஷுட் ரைட் பாரடைஸ் ஃபவுண்டு, ஓகேங்களா, பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து எடுத்துட்டு பாரடைஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் பாரடைஸ் லாஸ்ட்ங்கிற பேர்ல தான் லேட்டரா வந்து நமக்கு பப்ளிஷ் பண்றாங்க. சாமுவல் சிம்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிற பேர்லேயே 1667 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்டு மில்டன் வந்து அதை ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 புக்ஸாக இருந்த அந்த பாரடைஸ் லாஸ்ட்டை வந்துட்டு 12 புக்காக மாற்றுறாரு. எது அப்படின்னா 7வது புக்கையும் 10வது புக்கையும் ரெண்டா பிரிக்கிறாரு. செவன்த் புக்கை வந்து ரெண்டா பிரிச்சிடுறாரு, அண்ட் 10th புக்கையும் ரெண்டா பிரிக்கிறாரு. ஸோ டோட்டலா 12 புக்ஸ் ஆகுது. ஸோ 10 புக்கா இருந்த அந்த ரைட்டிங்ஸை வந்து 12 புக்கா மில்டன் பிரிச்சு மறுபடியும் வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகுது. எப்போனா 1678 வந்துட்டு அந்த புக் வந்து தேர்டு வருஷனா வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. இன் 1670 பாத்தீங்க அப்படின்னா பாரடைஸ் ரீகைனட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கையும் சாம்சன் அகோனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மில்டன் வந்துட்டு பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் அட் தி ஏஜ் ஆஃப் 66 66 வயசுல வந்துட்டு மில்டன் வந்துட்டு 1674 இறந்து போயிடுறாரு. இதோட அவருடைய லைஃப் வந்து முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா பாரடைஸ் லாஸ்டோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ பாரடைஸ் லாஸ்ட்ல மெரிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை காட் வேஸ் டு மேன், காட்ஸ் வேஸ் டு மேன், கடவுள்கிட்ட மனிதன் போய் சேர்றதும் கடவுள் மனிதன்கிட்ட நடந்துக்கிறது எந்த மாதிரியான முறைகள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற டோட்டலான விஷயத்தை வந்து நமக்கு வந்துட்டு பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் நமக்கு மில்டன் வந்து கொடுத்துருப்பாரு. மில்டன் இஸ் தி மோர் பவர்ஃபுல் தென் அதர் பாயிண்ட்ஸ் ஆன் கன்வேயிங் மாரல், ஓகேங்களா. ஸோ மற்ற ரைட்டர்ஸை விட, அப்போ இருந்த ரைட்டர்ஸை விட மில்டன் மாதிரி ஒரு சிறந்த ஒரு ரைட்டர் வந்து யாருமே இருக்க முடியாது அப்படின்னா என்ன விஷயத்துலனா மாரல் ஆக்டிவிட்டியை வந்து கன்வே பண்ணுறதுல, ஓகேங்களா, மாரலை மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறதுல ஒரு கிரேட்டான ரைட்டர் அப்படின்னா மில்டன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரைட்டிங்ஸ் மூலமாக. அண்ட் லாஃப்டி ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் டேக்கன் ஃப்ரம் பைபிள், ஓகேங்களா. ஸோ இந்த பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரைட்டிங்ஸுக்கு நிறைய சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்லேருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ், ஓகேங்களா, ஏஞ்சல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் அண்டு பேட் ஏஞ்சல்ஸ், குட் அண்டு ஈவல், நல்லது கெட்டது, ஓகேங்களா, குட் அண்டு ஈவலை வந்து எடுத்துக்கிறாரு. அண்டு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், ஓகேங்களா, முதல் பெற்றோர்கள் அப்படிங்கிற கேரக்டர்ஸை மெயினாக எடுத்து அந்த ரைட்டிங்ஸை வந்து அவர் வந்து எழுதியிருப்பார்.
ஆல் ஆஃப் தெம் கண்ட்ரோல்டு பை காட். இந்த விஷயத்து மூலமாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லா விஷயமும் கடவுளால் கண்ட்ரோல் பண்ணப்படும், கடவுளால் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி ஆல் ஆர் கண்ட்ரோல்டு பை காட், எல்லாத்தையும் வந்து கடவுளால் கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த பாரடைஸ் லாஸ்ட் வந்து கான்செப்டாக வச்சு எழுதியிருப்பார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாரடைஸ் லாஸ்டோட ஃபால்ட் ஓகேங்களா, ஸோ டீமெரிட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் மில்டன் வந்து என்ன மாதிரியான டீமெரிட்ஸை வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜான்சன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் லேக்ஸ் ஓகேங்களா, லேக்ஸ் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹியூமன் மேனர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களோட ஆக்ஷன்ஸும் மனிதர்களுடைய மேனர்ஸும் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு, தடப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நாட் ப்ராப்பர்லி ஹேண்டில்ட் அலிகரி ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஹோல் ரைட்டிங்ஸ்லேயே 12 books வந்துட்டு மில்டன் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னா ப்ராப்பராக வந்து அலிகரியை வந்துட்டு ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. நோ ரியல் கேரக்டர்ஸ் இன் தி போயம். ஸோ இந்த போயம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் கேரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, காட் இருப்பாங்க, சேட்டன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரியல் கேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு என்ன சொன்னால் காட் பேஸ்டான கேரக்டர்ஸையும் குட் அண்ட் பேட் ஏஞ்சல் பேஸ்டான கேரக்டர்ஸையும் வச்சுதான் வந்து அவர் வந்து இந்த போயம்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இன் நரேட்டிவ் ஓகேங்களா, இன் கன்சிஸ்டன்சி அண்ட் எரர்ஸ். ஸோ ஒரு சில இடங்கள்ல ஃபுல் இன் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூ பிளேசஸ்ல தான் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கும், ஒரு தொடர்பே ஒரு கான்செப்டுக்கும் இன்னொரு கான்செப்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து இவர் வந்து சொல்றாரு. அண்ட் ஃபாண்ட் ஆஃப் தி இட்டாலியன் போயட். ஸோ இந்த டோட்டல் புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிஸ்டோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் போயட்டோடைய ஒரு ஃபாண்டு தான். அரிஸ்டோ வந்து எழுதுனா எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி மில்டன் வந்து அந்த மாதிரியான கான்செப்டை வச்சு இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அண்ட் ஹி யூஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் அ ஃபாரின் இடியம் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு, பட் இடியம்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னா ஃபாரின் சைட்ல இருந்து தான் ஓகேங்களா, அதர் ரைட்டிங்ஸ் அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இடியம்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹி ஹாஸ் எம்ப்ளாய்டு இங்கிலீஷ் ஹெராயிக் வேர்ஸ் வித்தவுட் ரைம் ஓகேங்களா. இவர் வந்து இங்கிலீஷ் ஹெராயிக் வேர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார், பட் வந்து எந்த ஒரு ரைம் ஸ்கீமையும் வந்து ஃபாலோ பண்ணலை, அது வந்து பிளாங்க் வேர்ஸாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஜான்சன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜான்சன் பொதுவாக அதை ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க் வேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் வந்துட்டு அப்ரூவ் பண்ணவே மாட்டார், பிளாங்க் வேர்ஸுங்கிறது வேண்டாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது ரீடரோட கண்களுக்கு வேணால் பார்க்கறதுக்கு இதமாக இருக்கும், பட் வந்து காதுகளுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது, அதனால ரைம் ஸ்கீமை யூஸ் பண்ணி எழுதியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜான்சன் வந்து சொல்லுவார். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.